தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் துவக்க வாரத்திலே நாம் கடவுளை வழிபடும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆகவே ஜெபத்தோடு கூட இவ்வழிபாட்டினை நாம் துவக்குவோம். எங்கள் அருளிறைந்த ஆண்டவரே, இப்புதிய திருப்பணி ஆண்டின் துவக்க வாரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லியுமை போற்றுகிறோம். தேவரீர், இந்த பெருந்தொற்று காலங்களுக்கு மத்தியிலே நாங்கள் உம்மை தொழுது கொள்வதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இப்பிற்பட்ட வாய்ப்புகளுக்காக கூட நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி இப்பொழுதும் தேவரீர் இந்த காணொளி வழியாக நடைபெறுகிற இந்த வழிபாட்டின் வழியாய் என்னுடைய உள்ளங்களை நீர் இணைப்பித்து அவற்றின் வழியாய் முழு உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை வழிபடவும் தேவரீர் இவ்வாரம் முழுமையும் இம்மாதம் முழுமையும் உம்முடைய அருட்கரமங்களை தாங்கி வழிநடத்தத்தக்கதாய் நீர் அருள் பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய தூய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். கடவுளை நாம் போற்றும் பாடும்படியாக பாமாலையிலே 377வது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 377. கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து களிகூற கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலவுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை. ஆண்டவரே, எங்கள் உதறுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். செபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, உம்முடைய வல்லமையாலும் ஞானத்தாலும் நீர் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தி எழும்பிவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி என் கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் உண்டாவதாக, ஆமேன். நமக்கு பாவமில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மையற்று போகும்.
ஆனால் நம்முடைய பாவங்களை உம்முடைய திருச்சமூகத்திலே அறிக்கையிட்டால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று நம்மை முற்றிலுமாய் கழுவி தூய்மைப்படுத்தி அவருடைய திருப்பிடத்தில் நம்மை பாதுகாப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனியுடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர். உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது. மனம் திரும்பி அவருடைய நற்செய்தியிலே நாம் நம்பிக்கை கொள்ளுவோம். ஆகவே கடவுளுடைய திருப்பிரசனத்திலே நாம் இருக்கின்ற இடங்களிலே நம் நிலை உணர்ந்து அமைதி காத்து ஆண்டவருடைய திருப்பிடத்திலே நம்மை நாம் அவருடைய திருச்சமூகத்திலே அறிக்கையிடுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு நாம் இக்காலங்களிலே அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாம் அமைதியோடு கூட இரண்டாம் பாவ அறிக்கையை நாம் உணர்ந்தவாறு ஜெப நிலைமையிலே ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் சேர்ந்து சொல்லுவோமா? எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி நீர் எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட நீர் எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் இவ்வழிபாட்டினை நிரலிலே கண்டுகொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பாராக, ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் எப்பொழுதும் துதிக்கப்படுவதாக, ஆமேன். நாம் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 3 அத்தியாயம் திருவசனங்கள் 16 துவங்கி 28 முடிய. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடே வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்திவிட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடுந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். அப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள், அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றாள். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா 2ஆம் அத்தியாயம் திருவசனங்கள் 41 முதல் 52 முடிய. லூக்கா 2ஆம் அத்தியாயம் திருவசனங்கள் 41 முதல் 52 முடிய.
அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சந்ததிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டால் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த புதிய திருப்பணி ஆண்டு என்று சொல்லப்படுகிற ஜூன் மாதம் முதல் வருகின்ற மே மாதம் 31 வரை புதிய திருப்பணி ஆண்டு என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். அதே போன்று கல்வி சூழல்களிலே இது ஒரு புதிய கல்வி ஆண்டு என்றும் சொல்லி நாம் அழைக்கிறோம். இட்ஸ் எ நியூ அகாடமிக் இயர். திருப்பணியிலே இதை த நியூ மினிஸ்டீரியல் இயர் என்று சொல்கிறோம். ஆகவே இந்த புதிய திருப்பணி ஆண்டு மாத்திரமல்ல, இது ஒரு புதிய கல்வி ஆண்டிற்குள் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஆகவே திருச்சபையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் முதல் வார வழிபாடு மையப்பொருள் கல்வியை மையப்படுத்துகிற பொருளாக காணப்படுகிறது. அதனை மையப்படுத்தி அந்த நாளின் பொருளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாம் கல்வி ஞாயிறு அல்லது அறிவை பெருக்கிக் கொள்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்கிற ஞாயிறாக கூட நாம் இதை அனுசரிக்கலாம். இந்த பொருளின் அடிப்படையிலே குறிப்பாக வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டு பகுதிகளின் ஊடாக ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த நாளின் கிறித்தவ கல்வி மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்விலே நம்முடைய சமுதாயத்திலே எவ்விதமாக இதை மேம்படுத்த முடியும் என்கிற தன்மைகளிலே சிந்திப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த கல்வி பணி என்பது திருச்சபையினுடைய மையமான அருட்பணியாக காணப்படுகிறது. எஜுகேஷன் இஸ் த மிஷன் ஆஃப் த சர்ச் கிவன் பை கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் இன் த கிரேட் கமிஷன். ஆண்டவர் கொடுத்த பெரும் கட்டளையிலேயே இந்த பணியானது உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 28 அத்தியாயம் 19 மற்றும் 20 திருவார்த்தைகளில் நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் உலகம் அனைத்திற்கும் சென்று பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திருப்பெயராலே திருமுழுக்கு அளித்து அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞாபகப்படுத்துகிறார். ஒருவேளை ஆங்கிலத்தில் இதை சரியாக நாம் புரிந்து கொள்ளலாம். டீச்சிங் தம் டு அப்சர்வ் ஆல் தட் ஐ ஹவ் கமாண்டட் யூ. அவர்கள் அவைகளிலே நிலைத்திருப்பதற்கு நான் கற்றுக் கொடுத்தவைகளை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே தான் இதை நான் குறிப்பிட்டேன். த மிஷன் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் த சர்ச் அண்ட் பிகம்ஸ் எ சென்டர் ஆஃப் த சர்ச் மிஷன். இந்த கல்வி பணி திருச்சபையினுடைய மையப்பணியாகவும் திருச்சபையினுடைய நோக்கமாகவும் இது காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த கரோனா தொற்று
நம்முடைய கல்வி சூழல்களை இன்றைக்கு மாற்றி அமைத்திருக்கிறது. This pandemic thrown our schools into the turbulent waters. நாம் எண்ணி பார்க்க இயலாத ஒரு சூழல்கள். ஒருவேளை நாம் புதிய ஒரு சூழல்களுக்குள் உட்புகுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். The educational transition has been turned into a virtual learning. நாம் இவ்வளவு நாள் கல்வி மையங்கள் அல்லது கல்வி சூழல்களை சார்ந்து நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு மாற்றப்பட்டு இன்றைக்கெல்லாம் காணொளியின் வழியாக நடத்தப்படுகிற கல்வி சூழல்களாக இன்றைக்கு மாறிவிட்டது. Many educators probably dabbled in virtual learning. இன்றைக்கு அநேக கல்வியாளர்கள் பல சூழல்களிலே இன்றைக்கு திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பயிற்சிக்கான சூழல்களை உருவாக்குவதற்கு they were finding for the pedagogical exercises. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய அரசும் கூட 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வை நடத்த வேண்டுமா நடத்தக்கூடாதா என்கிற பல சூழல்கள் கருத்தாய்வுகள் எல்லாம் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்களுக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். Our national education policy is something of a state of flux because of the instability of the political affairs. ஒருவேளை தேசத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லி உருவாக்கப்பட்ட சூழல்களிலே இன்றைக்கு அலைகழிக்கப்படுகிற அல்லது திக்குமுக்காடி கொண்டிருக்கிற இந்த சூழல்களிலே இவைகளெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற சூழல்களையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்பேற்பட்ட பின்னணியத்திற்கு மத்தியிலே இன்றைக்கு கல்வி ஞாயிறை நாம் அனுசரிப்பதற்கு திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே லூக்கா 2:52 திருவார்த்தை இந்த நாளின் திருவார்த்தைக்கு மைய வார்த்தையாக அது காணப்படுகிறது. லூக் சாப்டர் 2:52 இட் பிகம்ஸ் எ சென்ட்ரல் ஃபோக்கஸ் of the missional statement of our education system. நம்முடைய கல்வி சூழலின் மையமாக இந்த திருவார்த்தையானது காணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். கிறித்தவ கல்வி இப்பேற்பட்ட சூழல்களிலே நாம் நம்முடைய கிறித்தவ கல்வி மதிப்பீடுகளையும் நமது வாழ்வு சார்ந்த சூழல்களிலே இன்றைக்கு எவ்விதமான தன்மைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லது எவ்விதமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் நாம் இன்றைக்கு குறிப்பாக உள்வாங்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்டியன் எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ஹேவிங் எ கைண்ட் ஆஃப் எ பைபிள் ஆர் ரிலீஜியஸ் கிளாஸ். இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு எ நார்மல் கிளாஸ் இன் ஆடிங் டு த இன்டகிரேஷன் ஆஃப் சம்திங் த பிப்ளிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். இட்ஸ் எ ஓவர் வியூ ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் ஸ்டடி. சற்று நாம் சமூகத்தை தாண்டி உள்வாங்குவதற்கு இன்றைக்கு நாம் குறிப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். The COVID-19 pandemic is a huge challenge for our educational system. இன்றைக்கு நம்முடைய கல்விக்கு பெரிய சவாலாக காணப்படுகிற இந்த கரோனா தொற்றினுடைய சூழல்கள் எண்ணி முடியாத சவால்களை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. கடந்த 50 வருடங்களாக நம்முடைய கல்வி சூழலிலே கண்ட மாற்றங்கள் வளர்ச்சிகள் எல்லாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழல்களுக்கு மத்தியிலே நான் திருமறை சார்ந்த 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். 1, எஜுகேஷன் இஸ் டு எக்யூப் அவர் ஃபேமிலி. நம்முடைய இல்லம் சார்ந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய கிறித்தவ மதிப்பீடுகள் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உருவாக்குவதற்குரியதாக காணப்பட வேண்டும். ஒருவேளை நான் குறிப்பிடுகிற இல்லம் என்பது நம்முடைய இல்லம் என்பது நம்முடைய வீட்டை மாத்திரமல்ல, நான் சூழ்ந்திருக்கிற சூழல்களையும் அது உள்நோக்குகிறது. இட் கண்டெய்ன்ஸ் மை நெய்பர்ஹுட். இந்த முதலாம் குறிப்பு பழைய ஏற்பாட்டின் பின்னணியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது The parental teaching responsibility to children. பெற்றோர்களுடைய
இந்த கல்வியானது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சூழலானது அதிகமாக வலியுறுத்தி காட்டப்படுகிறது. This has been epitomized in the biblical aspects. அங்கே பார்க்கிறோம், நீங்கள் மறக்க வேண்டாம், do not forget. நான் எவைகளை கற்றுக் கொடுக்கிறோனோ அவைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். Teach them to your children. அதைத்தான் ஆண்டவர் மோசேயின் மூலமாக, அவருடைய அடியவர்கள் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். Repent them when you are at home and when you are away, when you are resting and when you are working. இந்த வார்த்தைகள் தான் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ஆகவே இவைகளை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உபாகமும் 6:6-7 திருவார்த்தைகள் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது அதை புரிந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் புத்தகத்திலே 1:8 திருவார்த்தைகளே நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே தாய் தந்தையர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய வழிமுறைகளை, அங்கே கற்றுக் கொடுப்பதற்கான சூழல்களை திருமறையானது சுட்டிக்காட்டுகிறது. த பேரண்டல் டீச்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கு கல்வி சூழல்கள் மாற்றப்பட்டதை நான் முகவரையிலே குறிப்பிட்டேன். ஆனால் நம் குடும்பம் சார்ந்த, கல்வி சார்ந்த சூழல்கள் இன்றைக்கு மாற்றம் பெறவில்லை. இன்றைக்கும் அதே அழுத்தத்தை ஆண்டவர் நமக்குள் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிள்ளைகளை இப்பப்பட்ட ஆன்மீக வாழ்விலும் வளர்ச்சியிலும் உருவாக்குவதற்கு ஆண்டவர் நம்மை அறைகூவி அழைக்கிறார். நம்முடைய குடும்பங்களை அதற்கென்று பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். யூத சமுதாயத்தின் வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அளிக்கின்ற போதனைகள், திருச்சபைகளிலே அவர்கள் பங்கு பெறுவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு அளிக்கின்ற செயல்பாடுகள் எல்லாம் அதிகமான தாக்கத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. பெற்றோர்கள்தான் பிள்ளைகளுடைய முதல் ஆசான்களாக அங்கே மாற்றப்பட்டார்கள். நம்முடைய இல்லம் அப்பேற்பட்ட சூழல்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். இந்த கல்வி ஞாயிறு அல்லது அறிவை பெருக்குகிற சூழல் என்று சொல்லி நினைவுபடுத்துகிற இந்த திருநாளிலே, இன்றைக்கு இப்பேற்பட்ட காலங்களிலே நாம் இல்லங்களிலே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழல்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்குரிய பற்றுறுதியையும் ஞானத்தையும் கல்வி அறிவையும் இறைவனை பற்றி அறிகிற அறிவையும் அவர்கள் வளர்த்து கொள்வதற்கு எல்லா சூழல்களிலும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்குரிய வாழ்வு முறைகளை நாம் ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அவருடைய சட்டத்தை அங்கே கொடுக்கின்றார். அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு அங்கே நினைவூட்டுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். சங்கீதம் 78:5-7 திருவார்த்தை வரைக்கும் நாம் அங்கே பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் அனுபவங்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு நம்முடைய குடும்பத்து பிள்ளைகள் நற்பண்புகளிலே வளருவதற்கு, ஆண்டவரை பற்றி அறிக அறிவிலை நிலைத்திருப்பதற்கு நம்முடைய இல்லங்கள் அதற்கு முதல் சான்றாக காணப்பட வேண்டும். இங்கே லூக்கா 2:5 இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு முறையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே இயேசுவனுடைய பெற்றோர்கள் அவரை ஒவ்வொரு ஆண்டும் வழக்கத்தின்படியே அங்கே ஆலய விழாவிற்கு கொண்டு செல்கிறார்கள். நம்முடைய வாழ்வு முறைகளில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு பயிற்சி முறைகளிலே நாம் அவர்களை நிலைப்படுத்த வேண்டும். த பேரண்டல் டீச்சிங், பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாக வேண்டும். அன்பிற்குரியவரே, அதற்கு நம்முடைய இல்லம் முதல் சான்றாக காணப்பட வேண்டும். யூத பாரம்பரியத்திலே பார்க்கின்ற பொழுது, அந்த முதல் ஆண்டு முதல் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நற்சான்றுகளிலே வளர்வதற்குரிய போதனைகளை அவர்கள் துவக்கி காட்ட வேண்டும். த சைல்ட்ஸ் சோல் மவுல்டட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். இந்த சிறு வயதிலிருந்தே கடவுளை பற்றிய பற்றுறுதியில் அவர்கள் நிலைத்திருப்பதற்குரிய வாழ்முறைகளை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். த லா வாஸ் ரிட்டன் ஆன் த டோர் போஸ்ட். உங்கள் வாசல் நிலைக்கதவுகளில் அவைகளை எழுதி வையுங்கள் என்று சொல்லி அங்கே கற்றுத்தருகிறார். இட்ஸ் டைட் அரவுண்ட் தியர் நெக்ஸ். அவர்கள் கழுத்திலே அவைகள் எல்லாம் தொங்கப்பட வேண்டும். கைகளிலே அவர்கள் நினைவூட்டப்பட வேண்டும். இப்படி பற்பல நினைவலைகளை அங்கே ஆண்டவர் அவருடைய அடியவர்கள் மூலம் கற்றுக் கொடுக்கின்றதை நாம் அங்கே பார்க்கலாம்.
திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம் வருகிற பொழுது அங்கே இப்பேற்பட்ட பயிற்சி முறைகள் ஜப ஆலயங்களிலே மிக முக்கியப்படுத்தப்பட்டதையும் நினைவு கூறுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் மனம் திறந்து கேள்விகளை வினவுவதற்கு கூட அவர்களுக்குரிய வாழ்வு முறைகளை பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும் என்கிற சூழல்கள் இல்லங்களில் மாத்திரமல்ல திருச்சபைகளிலேயும் உருவாக்கப்பட்டிருந்தது. அப்படித்தான் இயேசு கிறிஸ்து இங்கே எருசலேம் தேவாலயத்திலே போதவர்களோடு கூட விவாதித்து கொண்டிருந்தார். இட் வாஸ் எ கஸ்டமரி பிராக்டிஸ் தட் த சில்ட்ரன் வேர் அலவுட் டு ஆஸ்க் குசின் இன் த பப்ளிக் ஃபோரம். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்வுமுறைகளை நம்முடைய திருச்சபை கலாச்சாரங்களில் இப்பேற்பட்ட சூழல்களை உருவாக்குவதற்கு திருச்சபைகள் முன்வர வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு கேள்விகள் எழுப்பப்படுகிற பொழுது அவர்களுக்கான மறுப்புகள் இன்றைக்கு எழுப்பப்படுகிற சூழல்களை நாம் பார்க்கலாம். விசுவாசம் கேள்வியினால் வரும். அன்பிற்குரியோரே, இப்பேற்பட்ட விசுவாச வாழ்வின் பற்றுறுதியை நம்முடைய இல்லங்களிலிருந்து நாம் இந்த கொரோனா தொற்று காலங்களிலே குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறப்பாக அளிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். Therefore, let our home should become a center of a primary educational center for our children. இரண்டாவது குறிப்பு, Education is to empower our community. நம்முடைய சமூகத்தை, நாம் வாழ்கிற சமூகத்தை அது முன்னோக்கி செல்லக்கூடியதாக, நம்முடைய சமூக வாழ்வின் நலன்களை முன்னேற்றம் பெறக்கூடியதாக இந்த கல்வி முறை காணப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய ஆன்மீக கல்வி. மோசே தன்னுடைய சிறு வயதிலிருந்தே பெற்றோர்களின் வழியாக அவர் அங்கே கற்பிக்கப்பட்டார். ஹி வாஸ் டாட் பை ஹிஸ் பேரண்ட்ஸ். அங்கே பார்க்கிறோம், அவர் வளர்ந்த பொழுது ஹி ப்ரிஃபர்ட் டு ஐடென்டிஃபை வித் த சஃபரிங் ஜூஸ். அங்கே பாடுபடுகிற யூதர்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்துகிறார். தன்னை பார்வாவின் மகன் என்று சொல்லப்படுவதை விட இப்பேற்பட்ட சூழல்களிலே தன்னை தேவையுள்ளோர் மத்தியிலே அங்கே அடையாளப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். எபிரேயர் 11 அத்தியாயம் 24 மற்றும் 25 திருவார்த்தைகளிலே நாம் அங்கே பார்க்கின்றோம். அன்பிற்குரியவரே, நம்முடைய வாழ்வு முறையின் அனுபவங்களிலே இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் கற்றறிந்த காரியங்களை நமக்குள் வைத்திருப்பதற்கு முயற்சிக்கிறோமே தவிர அவைகளை நம்முடைய சமூக வாழ்வில் இயக்குவதற்கு நாம் சற்று அச்சப்படுகிறோம். மோசே ஒரு அரசனாக அரச குடும்பங்களிலே அவன் வளர்க்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை, அவன் அறிந்து கொண்ட அறிவை, அவன் சார்ந்திருந்த ஞானத்தை அங்கே தேவையுள்ளோர் மத்தியிலே பயன்படுத்துகிறார். He was associated with the suffering Jews. பாடுபடுகிற, கடினப்படுகிற அங்கே இஸ்ரேல் மக்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி அவர்களுக்கான முன்னுரிமையிலே, வாழ்வுரிமையிலே, சமூகத்திற்கான மேம்பாட்டிலே தன்னை அங்கே இணைத்துக் கொள்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம் மாத்திரம் வாழ்ந்தால் போதும், நமது வளங்கள் மாத்திரம், நமது குடும்பங்கள் மாத்திரம், நமது சூழல்கள் மாத்திரம் இவைகளை பெற்றுக்கொண்டால் போதும், அல்லது பலன்களை பெற்றால் போதும் என்கிற சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. பிறரை குறித்த எண்ணங்கள், சமூகத்தை குறித்த கரிசனைகள் இன்றைக்கு குறைந்து போகக்கூடிய சூழல்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்வு முறையில் இவைகளோடு கூட நாம் சற்று வெளிநோக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வி நீட் டு எக்ஸ்போஸ். ஒருவேளை நாம் உள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்வு முறைகளிலிருந்து சற்று வெளிநோக்கி வாழ்வதற்கு, வெளிநோக்கி பார்ப்பதற்கு இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார், வயல்வெளியை நோக்கி பாருங்கள். லுக் அட் த ஃபீல்ட், லேபரர்ஸ் ஆர் இன் நீட். அங்கே பணியாட்கள் தேவைப்படுகிறார்கள். Therefore, you pray unto the master. ஆகவே நீங்கள் எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அன்பிற்குரியவரே, நாம் சார்ந்திருக்கிற, பெற்றிருக்கிற கல்வி முறை மற்றவர்கள் வாழ்வு முறைக்கான, சமுதாயத்தின் வாழ்வு முறைக்கான மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக, அவர்களுடைய விடுதலைக்கான வாழ்வுக்காக காணப்படக்கூடியதாக அதை காணப்பட வேண்டும். அதற்கு சிறந்த உதாரணம் மோசேயினுடைய வாழ்வு முறையை நாம் இங்கே பார்க்கலாம்.
யாத்திராகமம் 18ஆம் அத்தியாயம் 20ஆம் திருவார்த்தை மற்றும் 24ஆம் அத்தியாயம் 12ஆம் திருவார்த்தை, உபாகமம் 4ஆம் அத்தியாயம் 14ஆம் திருவார்த்தை மற்றும் 31ஆம் அத்தியாயம் 19ஆம் திருவார்த்தை இவைகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது He was appointed to teach என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. மோசே அங்கே போதிக்கப்படுவதற்காகவே அழைக்கப்பட்டிருந்தார். He himself was taught by God who revealed himself to him. கடவுளாலே அங்கே அனுப்பப்பட்டவராக அங்கே காட்சியளிக்கிறார். கடவுளாலே கற்றுக் கொடுக்கப்பட்டவராக அங்கே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆகவே தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நான் என்பதை நீ அவர்களுக்கு சொல். ஐ தட் ஹூ ஆம் ஐ, நான் சொல்கிறேன். கர்த்தராகிய நான் உரைத்தது என்னவென்றால், அன்பிற்குரியவரே, யாத்திராக 3ஆம் அத்தியாயம் 14ஆம் திருவார்த்தையிலேயும் நாம் வாசிக்கிறோம், நான் என்பதை அவர்களுக்கு நீ எடுத்துரை என்று சொல்லி அங்கே தன்னை மோசே வாழ்வின் மூலமாக அடையாளப்படுத்தி அவரை பயிற்றுவிக்கின்ற சூழலை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த சமுதாய மக்களை பயிற்றுவிப்பதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய வாழ்வு முறையின் வழியாக கற்றறிந்த காரியங்களை ஒருவேளை தேசம் மாத்திரமல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் விழிப்படைவதற்கு, குறிப்பாக வாழ்வற்ற மக்களுடைய வாழ்வு முறைகளை முன்னேற்றம் காண்பதற்கு தன்னுடைய அடிப்படை கல்வியை அவர் முன்வைத்ததை இன்றைக்கும் இந்த சமுதாயம் மறக்கவில்லை என்பதை நாம் நினைவு கூறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியோரே, He himself taught by God. மோசே கடவுள் மூலமாகவே அங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டார். ஏனென்றால் கற்றுக்கொண்டவைகளை இந்த சமுதாய மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அவைகளின் ஊடாக வழிநடத்துவதற்கு. When God appeared to Moses on Mount Horeb, ஓரேப் மலையிலே ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுத்த பொழுது அங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை அங்கே ஏற்படுத்துகிறார். He created such a process of learning. ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவே நித்திய வாழ்வு என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பிற்குரியோரே, ஒருவேளை இன்றைக்கு கடவுளின் திருச்சட்டங்களிலே நாம் மாத்திரமல்ல, சமுதாயம், நாம் வாழ்கிற இந்த சமூகம் அறிந்து கொள்வதற்கு கற்றறிந்தவைகளை நாம் இந்த காலகட்டங்களிலே போதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஞாயிறு பள்ளி, ஒருவேளை விடுமுறை காலங்களாக கூட இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய இல்லங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட நாம் பல்வேறுபட்ட போதனைகளை இன்றைக்கு இந்த வெர்ச்சுவல் லேர்னிங் என்று சொல்லப்படுகிற சூழல்களின் வழியாக இன்றைக்கு நாம் பல்வேறுபட்ட காரியங்களை, தன்மைகளை, உண்மைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான வாழ்வு முறையை இன்றைக்கு நாம் ஏற்படுத்துவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். God instructed him from time to time. ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் ஆண்டவர் அவருக்கு நினைவூட்டுகிறார். He gave him 10 commandments on laws pertaining to the living. யாத்திராகம் 20ஆம் அத்தியாயத்திலே அங்கே கட்டளைகளை கற்றுக் கொடுத்து அவைகளை நிலைப்பாட்டிலே தன்னுடைய வாழ்விலே மாத்திரமல்ல மக்களுக்கும் அங்கே அளிப்பதற்கு மோசேயின் மூலமாக ஆண்டவர் ஏற்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். The books of Exodus to Numbers all have to do with the law that God gave to the Israelites. இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் அளித்த அத்துணை சட்டங்களையும் நியாயங்களையும் அங்கே பிரமாணங்களையும் மோசே எடுத்துரைக்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். Moses declared God had commanded him to teach the Jews. அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் மோசேயின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். லேவியராகமும் 26ஆம் அத்தியாயம் 43 முதல் 46ஆம் திருவார்த்தைகளிலே நாம் அங்கே பார்க்கலாம். Moses revises the law. He was repeating to the Jews என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மீண்டும் மீண்டும் சட்டங்களை கூர்மையாக்கி, கல்வி நிலைமைகளை கூர்மையாக்கி, வாழ வேண்டிய சூழல்களை, தன்மைகளை கூர்மையாக்கி மக்களுக்கு அங்கே அளித்து கொண்டிருக்கிறார். The law was intended to expose sin. பாவ வாழ்விலிருந்து மக்கள் உணர்வடைவதற்காகத்தான் இங்கே பிரமாணங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை சட்டங்கள் என்று சொல்வதை விட கடவுளுடைய திருவார்த்தைகள் மக்கள் நல்வாழ்விற்கான போதனைகளாக அளிக்கப்பட்டது. இந்த சமுதாயத்தின் நல்வாழ்விற்கான போதனை
இந்த திருவார்த்தைகளின் வழியாகத்தான் துவக்கப்படுகிறது. ஆகவே இப்பேற்பட்ட இந்த திருக்கல்வியின் மூலமாக நம்முடைய வாழ்வின் சமுதாயத்தை நாம் மேம்படைய செய்வதற்கு இன்றைக்கு நாம் குறிப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது குறிப்பு, எஜுகேஷன் இஸ் டு எமான்சிபேட் இன் அவர் சொசைட்டி. கல்வி நம்முடைய சமுதாய வாழ்வை விடுவிக்கக்கூடியதாக காணப்பட வேண்டும், சமுதாய வாழ்விலே பங்கு பெறக்கூடியதாக காணப்பட வேண்டும். எ லார்ஜர் செக்ஷன், குறுகிய வட்டத்திலிருந்து வெளிவட்டத்திற்கு, குறுகிய சூழலிலிருந்து வெளிவட்டத்திற்கு, திருச்சபையிலிருந்து சமுதாயத்திற்கு. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியில் மலைப்பிரசங்கங்கள் என்று சொல்லப்படுகிற த பி ஆட்டிடியூட்ஸ், மத்தேயு 5:6 நாம் பார்க்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான மக்களை அங்கே சந்திக்கின்றார். ஆண்டவருடைய அருள் போதனைகளை அங்கே அவர் அளிக்கின்றதை நாம் அங்கே பார்க்கலாம். கிரைஸ்ட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் தட் ஈ போர்ட்ரேட் ஆஸ் எ டீச்சர் இன் த நியூ டெஸ்டமெண்ட். இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த ஆசான், கல்வியை தருகிற, கல்வியை போதிக்கின்ற ஒரு நல்ல போதகர் என்பதை புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுத்தருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். நிக்கோதேமு அங்கே சொல்லுகிற பொழுது, மூன்றாம் யோவான் நற்செய்தியின் 3:2 திருவார்த்தையிலே வாசிக்கின்ற போது, ஈ ரெஃபர் ஜீசஸ் அஸ் எ டீச்சர், ஈ கம் ஃப்ரம் காட் என்று சொல்லி அங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆசான் என்பதை அங்கே நினைவு கூறுகிறார். மோர் தென் எனிதிங் எல்ஸ், த காஸ்பல் போர்ட்ரே ஜீசஸ் அஸ் த பெஸ்ட் டீச்சர். த பெஸ்ட் டீச்சர் ஆல்வேஸ் டீச்சர்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். சிறந்த ஆசிரியர் புத்தகத்தில் இருந்தல்ல, தன்னுடைய அனுபவத்திலிருந்து புதிய சூழல்களை, புதிய உண்மைகளை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட வாழ்வு முறைகளை இந்த சமுதாயத்திற்கு பல்வேறுபட்ட போதனைகளின் வழியாக கற்றுக் கொடுத்தார். இஸ் ரெஃபர்ட் அஸ் எ டீச்சர் 14 times ஆஸ் எ ரபி, 45 times ஈ ரெஃபர்ட் அஸ் எ டீச்சர், 45 times அவர் ஆசானாக, குருவாக திருமறையிலே சுட்டிக்காட்டப்படுகிறார். 14 times அவர் ரபி என்று சொல்லி அழைக்கப்பட்டதாக இந்த திருமறை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஈ டாட் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள், அனைத்து மக்களுக்கும் அவர் பிரசங்கிக்கிறார். ஈ டாட் மல்டிடியூட்ஸ், திரளான மக்கள் சூழ்ந்திருக்கின்ற பொழுது மத்தேயு 5:7 பார்க்கிறோம், திரளான மக்களுக்கு போதிக்கிறார். ஈவன் ஃபார் த ஸ்மால் குரூப்ஸ், மத்தேயு 13:16 யோவான் 13 இவைகளிலெல்லாம் நாம் பார்க்கிறோம். அண்ட் ஈவன் இண்டிவிஜுவல்ஸ், யோவான் 3:4 கூட நாம் பார்க்கிறோம். அங்கே நிக்கோதேமு மற்றும் சமாரியா பெண்ணிடத்தில் அங்கே உரையாடுகிறார். ஈ டாட் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். ஆன்மீக கல்வி திருச்சபை சார்ந்த கல்வி மாத்திரமல்ல, கிறித்தவ மதிப்பீடுகள் திருச்சபை சார்ந்த வாழ்வு மாத்திரமல்ல, அது அனைத்து மக்களையும் சந்திக்கக்கூடியதாக காணப்பட வேண்டும். He went beyond all categories of people. எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இஸ் கோயிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், இடம் விட்டு இடம் சார்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அங்கே போதிக்கிறார். மக்களை சந்திக்கின்ற பொழுது ஈ வுட் பிகேன் ஃப்ரம் த நோன் டு த அன்னோன், தெரிந்தவர்களிடத்தில் ஆரம்பித்து தெரியாதவர்களிடத்தில் ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்க வேண்டியவைகளை கற்றுக் கொடுக்கிறார். உரையாடல்களின் மூலமாக பல உண்மைகளை பல தனிநபர்களுக்கு கற்றுத்தருகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். குறிப்பாக யோவான் 4:5 சமாரிய பெண்ணுடைய கூட உரையாடலை நாம் பார்க்கின்ற பொழுது அவள் கொண்டு வந்த தன்னுடைய கருத்தியல்களை எல்லாம் அங்கே மாற்றி புதிய தெளிவை அங்கே உண்டாக்குகிறார். தனிமையிலே தண்ணீர் மூழ்குவதற்கு வந்த அந்த பெண்ணான் இப்போது அந்த சமுதாய ஊர் மக்களையே அங்கே அழைத்து வந்து, இவரை பாருங்கள், என் வாழ்வை பற்றி தெளிவாக சொன்னார், இவர் மேசியா என்று சொல்லி அங்கே அறிமுகப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, ஆன்மீக கல்வி அல்லது கிறித்தவ கல்வி நமது வாழ்வை மாத்திரமல்ல, இந்த சமூகத்தின் மாற்றத்திற்கான கல்வியாக அது மாற்றப்பட வேண்டும். அவர் சிம்பிள் கான்வர்சேஷன் ஷுட் கிரியேட் சச் கைண்ட் ஆஃப் கன்விக்ஷன் to an individual, to the large category, even to the small groups or whatever it is. அது எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி நாம் படித்தறிகிறது போல,
நாம் பெற்ற இந்த கிறித்தவ மதிப்பீடுகளை இந்த சமுதாயத்திலே முன்வைப்பதற்கு வாழ்ந்து காட்டுவதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுலடிகளாருடைய உண்மைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே தன்னுடைய நிருப புத்தகத்திலே எழுதுகிறார். குறிப்பாக எபேசியர் புத்தகத்திலே பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறார், பெற்றோர்களுக்கு கற்றுத்தருகிறார், பெற்றோர்களே என்று சொல்கிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி கற்றுத்தருகிறார். இருவிதமான சூழல்களிலும் போதனைகளை அங்கே அளிக்கின்றதை நாம் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு சார்ந்த இந்த கிறித்தவ மதிப்பீடுகள் ஆன்மீகத்தை மாத்திரமல்ல ஆதிக்கத்தை களைந்தெறிகிற கல்வி முறையாக நம்முடைய கிறித்தவ மதிப்பீடுகள் இந்த சமுதாயத்திலே இந்த தேசத்திலே காணப்பட வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்வு முறைக்கு நேராக குறிப்பாக இந்த கரோனா தொற்று காலங்களிலே ஒருவேளை நாம் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 4 அத்தியாயத்திலே நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேதுருவினுடைய மாமியை சுகவேனமான இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அல்லது அந்த சந்திப்பிலே அங்கே ஏற்படுத்துகிற பொழுது அதற்கு பிற்பாடு அங்கே நடைபெறுகிற சம்பவமாக அதை நாம் பார்க்கிறோம். தனித்திருக்கும்படி அங்கே செல்லுகிறார். அப்பொழுது அங்கே அநேக மக்கள் ஆண்டவரை பின்தொடர்கிறார்கள். ஈ டினைட் தியர் ரிக்வெஸ்ட் மக்கள் அங்கே நெருங்கி அவரை பலவிதமான தேவைகளுக்கு அங்கே நெருக்குகிற பொழுது ஆண்டவர் அங்கே மறுக்கின்ற சூழலை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். லூக்கா 4:43 திருவார்த்தையிலே ஐ மஸ்ட் ப்ரொக்ளைம் த குட் நியூஸ் ஆஃப் த கின்ஷிப் ஆஃப் காட் இன் அதர் டவுன்ஸ் பிகாஸ் தட் இஸ் வை காட் ஹஸ் சென்ட் மீ நான் பிற இடங்களுக்கும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். உங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டதின் நோக்கம் திருச்சபையிலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மாத்திரமல்ல, நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய இல்லங்களின் வழியாக இந்த கிறித்தவ மதிப்பீடுகளை இந்த உலகத்திற்கு அளிப்பதற்கு ஆண்டவர் நம்மை கருவிகளாக ஆங்காங்கே முன்வைத்திருக்கிறார். ஈ கிரியேட்டட் அஸ் அஸ் எ சேனல் ஆஃப் பீஸ் சமாதானத்தின் தூதுவர்களாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை முன்வைத்திருக்கிறார். த COVID-19 இஸ் த கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் that these expanded our national educational system have ever faced என்றைக்கும் இப்பேற்பட்ட சூழலிலே நம்முடைய தேசம் சந்தித்ததே இல்லை. இப்பேற்பட்ட சூழல்களிலே நெருக்கங்களிலே இந்த கொரோனா தொற்றின் விளைவாக இன்றைக்கு நம்முடைய கல்வி முறைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. தி அன்சர்டானிட்டிஸ் அபவுட் அவர் லைஃப் வென் த லைஃப் வில் கம்ஸ் டு த நார்மல்சி எப்பொழுது நாம் நடைமுறைக்கு திரும்புவோம் என்கிற கேள்விகள் எல்லாம் நமக்குள் எழுப்பப்பட்டிருக்கிறது. 50 முன்பதாக அல்லது 40 முன்பதாக பல்வேறு சூழல்களிலே இன்றைக்கு திறந்தவெளி பல்கலைக்கழகம் என்று சொல்லி உருவாக்கப்பட்டது. தி ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் இன் ஆர்டர் டு ஈக்குவலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி பை எக்ஸ்டெண்டிங் த எஜுகேஷனல் சிஸ்டம் ஃபார் த டிஸ்டன்ஸ் லேர்னர்ஸ் இன்றைக்கு அதே விதமான சூழல்தான். 50 முன்பதாக ஏற்படுத்தப்பட்ட இந்த திறந்த கல்வி நிலை அல்லது கல்வி சூழல்கள் இன்றைக்கு மீண்டும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. சற்று நாம் திரும்பி பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜஸ்ட் வி ஆர் ஹியர் டு டேர்ன் பேக் அண்ட் வாட் ஹேப்பன் இன் அவர் லைஃப் சற்று நாம் திரும்பி பார்த்து இந்த ஆண்டு இந்த கல்வி ஞாயிறிலே இந்த ஞானம் அறிவு என்று சொல்லி நாம் விளங்கி கொள்ளக்கூடிய இந்த வழிபாட்டின் வழியிலே சற்று நாம் பின்னோக்கி பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சேட்லி த கரண்ட் இம்பரேட்டிவ் ஆஃப் கண்டினியூயிங் ஸ்கூலிங் பை ஹாஸ்டி டிரான்சிஷன் டு ரிமோட் லேர்னிங் மே ஹாவ் தி ஆப்போசிட் இம்பேக்ட் எதிர்மறையான விளைவுகளை இன்றைக்கு உருவாக்கக்கூடிய சூழல்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒன்றை மாத்திரம் இங்கே கற்றுத்தருகிறார். லூக்கா 4:43 இங்கே கற்றுத்தருகிறார், ஆண்டவருடைய நற்செய்தியை நான் பிற இடங்களுக்கும் அறிவிக்க வேண்டும். த குட் நியூஸ் விச் இஸ் அவர் பெர்மனன்ட் மாடல் ஆஃப் கிறிஸ்டியன் எஜுகேஷன் இதுதான் நிரந்தரமான கல்வி முறையின் வாழ்வாக ஆண்டவர் இங்கே கற்றுத்தருகிறார். The Christian education is put into practice the principle of education taught by Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட உண்மைகளை இந்த சமுதாயத்திலே நாம் போதித்தாக வேண்டும்.
இட் இஸ் எஜுகேட்டிங் டுவர்ட்ஸ் பீயிங் எ குட் ஷெப்பர்ட் நல் மேய்ப்பனாக யோவான் 10:11 வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அடையாளப்படுத்துகிறார் நல்ல மேய்ப்பனாக. எஜுகேட்டிங் டு ஃபர்கிவ்னஸ் அண்ட் பேஷன்ஸ் மத்தேயு 18:21-22 நாம் அங்கே வாசிக்கிறோம். டு பிரிங்கிங் ஹோம் த ஸ்டேட் மத்தேயு 18:12 பார்க்கிறோம். ஃபீடிங் த ஹங்க்ரி பசி உள்ளவர்களுக்கு நாம் தேவையிலே பங்கு பெறுவதற்கு போஜனம் கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 14:16 க்ளோத்திங் அண்ட் நேக்கட் அண்ட் கேரிங் ஃபார் த பிரசனஸ் ஆடை இல்லாதவர்கள் வாய்ப்பில்லாதவர்கள் வழி இல்லாதவர்கள் மத்தேயு 25:36 திருவார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற கூற்றை போன்று அநேகரை விசாரிப்பதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கல்வி முறைகள் இப்படிப்பட்ட மக்களையும் சார்புடையதாக வாழ்ந்து காட்டுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அண்ட் பீயிங் எ குட் சமாரிட்டன் நல்ல சமாரியனாக லூக்கா 10:25-37 வாசிக்கிற பகுதியினூடாக ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அழைக்கிறார். அண்ட் ஹம்பிளிங் ஒன் செல்ஃப் பிஃபோர் த கிரியேட்டர் காட் அப்பேற்பட்ட தன்மையோடு கூட ஆண்டவருடைய திருமுன் இன்றைக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்பதற்கு இந்த கல்வி ஞாயிறிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். த இன் கிறிஸ்டியன் எஜுகேஷன் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆர் செகண்டரி கிறித்தவ கல்வி மதிப்பீடிலே இவைகளெல்லாம் ஒருவேளை விஞ்ஞான வளர்ச்சிகள் சூழல்களெல்லாம் இரண்டாம் சூழலாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிற திருவார்த்தைகளின் மூலமாக பெற்றிருக்கிற வாழ்வு முறைகள் தன்மைகள் இந்த கேரக்டரிஸ்டிக் பயன்பாடுகள் இப்பேற்பட்ட வாழ்வு முறைகளுக்கு நேராக மக்களுக்குரிய உண்மை நிலைகளை சான்றாக விளக்கி காட்டக்கூடியதாக காணப்பட வேண்டும். அவர் எஜுகேஷன் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பம் முதல் நாம் பார்க்கிறோம். நம்முடைய கல்வி முறைகள் எப்பொழுதுமே மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த மாற்றத்தின் தாக்கங்கள் தான் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே மாத்திரமல்ல பல தேசங்களிலே இன்றைக்கு ஒளிவுற செய்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அருட்பணியாளர்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த கல்வி முறை நம்முடைய தேசங்களிலே பெரிய எழுச்சியை குறிப்பாக இந்த 100 ஆண்டு காலங்களிலே ஏற்படுத்தி இருக்கிறது. அன்பிற்குரியோரே, கிரைசிஸ் வில் கம் அண்ட் கிரைசிஸ் மே கோ. We as a Christian not stop, look and proceed. கடினங்கள் பாடுகள் கஷ்டங்கள் இவைகள் வரும் இவைகள் போகும். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே நாம் முன்னோக்கி செல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பலவிதமான சூழல்கள் இன்றைக்கு கல்வி மையங்கள் எல்லாம் வியாபாரமாக்கப்பட்ட சூழல்களாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த நிலைகள் எல்லாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சற்று நாம் கூர்ந்து கவனித்து இவைகளினூடாக நம்முடைய வாழ்வு முறையை முன்னிறுத்துவதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தி காமன் மேன் பிகம்ஸ் எ கோரனல் காம்ப்ளெக்சிட்டி. அவர் கிரமேஷன் சென்டர் ஹாஸ் பிகம் எ கமர்ஷியல் சென்டர். அவர் பர்சனல் ப்ராஸ்பெக்ட்ஸ் பிகம் ஹாஸ் எ பாப்புலிசம். த பீப்புள்ஸ் வெல்ஃபேர் அட் த வாட்ஃபோர் சென்டர். அன்பிற்குரியோரே, அவர் எஜுகேஷன் ஸ்டில் ரிமைன்ஸ். ஆனால் இன்றைக்கு கல்வி நாம் பெற்ற இந்த ஆன்மீக கல்வி கிறித்தவ மதிப்பீடுகள் முன்னோக்கி செல்வதற்காகத்தான் நம்மை அழைக்கின்றது. ஒருவேளை வியாபாரங்களாக பார்க்கப்பட்ட அநேக இடங்கள் அநேக சூழல்கள் எல்லாம் இன்றைக்கு பின்தள்ளப்பட்டிருக்கிறது. லெட் அஸ் நாட் ஃபர்கெட் கிரைஸ்ட் பியூட்டிஃபுல் டிக்ளரேஷன். ஆண்டவர் சொன்ன திருவார்த்தையை நாம் மறந்துவிட வேண்டாம், ஞாபகப்படுத்துவோம். சீக் ஃபர்ஸ்ட் கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ், முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஆடட் இன் யுவர் லைஃப், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. ஆண்டவர் அப்பேற்பட்ட தன்மையோடு கூட இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து காட்டுவதற்கு இந்த கிறித்தவ மதிப்பீடுகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த கரோனா தொற்று காலங்களிலே நாம் ஆண்டவருடைய வாழ்வை முன்னிலைப்படுத்துவதற்கு சாட்சியுள்ள வாழ்வை இந்த சூழலிலே ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லெட் திஸ் கொரோனா பேண்டமிக் பிகம் எ கோரனல் மூமெண்ட் ஆஃப் ரியலைசேஷன் ஆஃப் ஹவ் அண்ட் வேர் வி ஆர் கோயிங். நம்முடைய வாழ்வு முறைகள் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை சற்று நிதானித்து பார்ப்பதற்கு இந்த தொற்று காலங்கள் நம்மை நிற்க வைத்திருக்கிறது. அவர் கிறிஸ்டியன் எஜுகேஷன் இஸ் அட் த கிராஸ் ரோட்ஸ். இன்றைக்கு நாம் அநேக மைல்களை தாண்டி செல்லக்கூடிய சூழல்களிலே காத்து கொண்டிருக்கிறோம். திஸ் கிரைசிஸ் ஹஸ் கிவன் அஸ் அ கிறிஸ்டியன் எஜுகேஷனலிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர்ஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரோஸ்பெக்ட்.
இவைகளெல்லாம் இந்த காலங்கள் எல்லாம் ஏதோ நமக்கு சவால்கள் மாத்திரமல்ல இவைகளின் ஊடாக நாம் முன்னோக்கி செல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் we cannot allow christian education to fall into the traps of commercialism கிறித்துவ மதிப்பீடுகளை நாம் வியாபாரமாக்கி விடுவதற்காக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கவில்லை இன்றைக்கு காணொளி காட்சிகள் காணொளி சூழல்கள் காணொளியிலே காணப்படுகிற பலவிதமான நிகழ்வுகள் ஈவன் இன்றைக்கு அநேக கிறித்தவ விளையாட்டுகள் அல்லது பல்வேறுபட்ட சிறுவர் நிகழ்வுகள் இப்படி பலவிதமான நிகழ்வுகள் எல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் தட் பிகம்ஸ் எ கமர்ஷியலிசம் வியாபாரமாக்கப்பட்ட சூழல்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது த கிறிஸ்டியன் எஜுகேஷன் நெவர் பின் ஃபாலன் இன் டு த ட்ராப்ஸ் ஆஃப் கமர்ஷியலிசம் Competition and populism. We cannot afford to waste our time, energy, our money, our personal and all our resources in uneducation. இவைகளெல்லாம் நாம் வீணாக்குவதற்கல்ல இந்த காலங்களிலே நாம் சற்று நிதானித்து மீண்டும் முன்னோக்குவதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியோரே We cannot collude with agencies and structures that promote kind of a casteism in any form or in any culture of death இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற அநேக விதமான சாதிய கொடுமைகள் வன்முறை சூழல்கள் ஆதிக்க சக்திகளுடைய சூழல்கள் இன்றைக்கு மேலாக்க சக்திகள் இவைகளெல்லாம் அமைதியாத்து செல்வதற்கல்ல கிறித்தவ கல்வி இவைகளின் ஊடாக சவால்களை மேற்கொண்டு இவைகளை அழித்து காட்டுவதற்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட வெற்றியின் வாழ்வை நமக்கு அளித்திருக்கிறார் இந்த கல்வி ஞாயிறிலே இப்பேற்பட்ட உந்துதலோடு கூட நாம் நம்முடைய இல்லத்தை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை உருவாக்கி நாம் சுற்றியிருக்கிற சமூகத்தை இப்பேற்பட்ட நட்பண்புகளிலே நாம் உருவாக்கி நம்முடைய தேசத்தை நாம் வாழ்கிற சமூகத்தை நாம் ஆண்டவருடைய திருக்கண்டையிலே வழி நடத்துவோம் உண்மையாகவே ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் நாம் எடுக்கிற ஒவ்வொரு சூழல்களிலே குறிப்பாக இந்த கல்வி ஆண்டிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்குரிய எல்லா விதமான ஆண்டவர் தருகிற ஆலோசனைகள் அவர்களுக்கு அளிக்கின்ற அறிவு திறன் எல்லாம் இன்னும் பெருக வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் கடவுளுடைய திருப்பிரசன்னம் உங்களோடு கூட குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன் கடவுளுடைய திருப்பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் நாம் கேட்டறிந்த செய்தியின்படி ஆண்டவருடைய விசுவாசத்தை நாம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் சேர்ந்து சொல்லுவோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் இடத்தில் உற்பத்தி பிறந்தார் பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மருத்துவத்தை எழுந்தெழினார் பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார் அவரிடத்தின் உயிரிழோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஆமேன் திருமண அறிக்கை திருந்தி திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் கிருத்தநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு காணிக்கை ராஜ் திருமதி விஜயகுமாரி அவர்களின் குமாரத்தி கே ஏஞ்சலின் கிறிஸ்டினா என்பவருக்கும் தெந்தி திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் கள்ளிக்குப்பம் ஆலயத்திலே அங்கத்தினராக இருக்கும் திரு ராஜேந்திரன் திருமதி நவமணி அவர்களுடைய குமாரன் ஆர் மேத்யூ என்பவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன் இவர்கள் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் தடைகள் ஏதேனும் உண்டென்றால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை கீர்த்தனையிலே நாம் 276வது பாடலை நம்முடைய இல்லங்களிலிருந்து நாம் ஒரு சில சரணங்களோடாக சேர்ந்து பாடுவோம் அப்பொழுது நம்மையும் நம்முடைய அர்ப்பணங்களையும் நாம் ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம் Thank you.
ஜெபம் செய்வோம். எங்கள் அருளிற இந்த ஆண்டவரே, இந்த புதிய திருப்பணி ஆண்டு மாத்திரமல்ல, இந்த புதிய கல்வி ஆண்டிலேயும் நாம் நாங்கள் உட்செல்வதற்கு நீர் அளித்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் தேவரீர், இந்த புதிய கல்வி ஆண்டிற்குள்ளாக எங்களுடைய பிள்ளைகள் கண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட சவால்கள், 50 ஆண்டு காலமாக இல்லாத இந்த கல்வி முறையிலே காணப்படுகிற சூழ்நிலைகள், தடுமாற்றங்கள், இவைகளுக்கு மத்தியிலே தேவரீரி வழிபாட்டினை நாங்கள் சிறப்பிப்பது மாத்திரமல்ல, குறிப்பாக இப்பேற்பட்ட சூழல்களுக்கு நேராக உம்முடைய திருப்பிரசனத்திலே நாங்கள் இவைகளையெல்லாம் வேண்டுதலாக கொண்டு வருகிறோம் சுவாமி. இவைகளின் வழியாக என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எவ்விதத்திலும் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே ஏற்புடைய சூழல்களை நீர் உருவாக்கி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிக்கிற எங்கள் பிள்ளைகளுக்குரிய புதிய வழிநடத்துதலை தாரும், புதிய ஞானத்தை தாரும். அதிலும் குறிப்பாக மேநிலை கல்வியிலே முடித்து தங்களுடைய எதிர்கால கல்விக்காக கல்லூரி மற்றும் தேவரீர் தங்களுடைய திறன் சார்ந்த கல்விக்காக பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுகிற பொழுது தேவரீர் அவர்கள் எதிர்பார்க்கிற கல்வி முறைகள் எவ்விதங்களிலும் தடைபடாதபடி உம்முடைய பிள்ளைகளுக்குரிய நேர்முகமான வாழ்வு முறைகளை நீர் உருவாக்கி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த கரோனா தொற்று காலங்களிலே ஏற்பட்டிருக்கிற பல்வேறுபட்ட சவால்கள், சூழ்நிலைகள், தடுமாற்றங்கள் இவைகளுக்கு மத்தியிலே எங்கள் பிள்ளைகளுக்குரிய விடிய காலத்தை ஆண்டவரின் நீர் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மகிழ்ச்சியின் சத்தத்தை நீர் எழும்பு பண்ணும் சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளுக்குரிய புதிய வாழ்வை, புதிய நம்பிக்கையை இந்த காலங்களிலே நீர் ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மனங்களிலும் உள்ளங்களிலும் தேவரீர் எங்களுடைய பிள்ளைகள் பாதிக்காதபடி தேவரீர் எல்லா நிலைகளிலும் எங்களுடைய பிள்ளைகள் வாழ்வு பெறத்தக்கதாக நீர் ஆண்டவரே வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் குறிப்பாக இந்த நாளிலே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த கல்வி முறையின் வழியாக எங்கள் பிள்ளைகளுக்குரிய சிறந்த ஞானத்தை தாரும். ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் உம்மிடத்திலே கேட்க கடவன் என்று சொல்லி நீர் கற்றுக் கொடுத்தீர் அல்லவா. உம்முடைய திருவார்த்தையின்படி ஆண்டவரே நாங்களுமை கேட்கிறோம். தேவரீர் அன்றைக்கு சாலமோனுக்கு நீர் எப்பேற்பட்ட ஞானத்தை நீர் அளித்தீர் சுவாமி. அப்பேற்பட்ட சிறந்த ஞானத்தை, தெய்வீக திறன்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தாரும், எங்களுக்கு தாரும் சுவாமி. இப்பொழுதும் அப்பேற்பட்ட சிந்தையோடு கூட இந்த புதிய கல்வி ஆண்டிலே எங்களுடைய அத்துணை பிள்ளைகளையும், அதிலும் குறிப்பாக மேல்நிலை கல்விக்காய் செல்கிற, உயர்கல்விக்காய் செல்கிற எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வாழ்வு முறைகளை லகுவாக்கி நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் வழிவகை தாரும். தன்னுடைய இல்லங்களிலே, கடினங்களிலே, குறிப்பாக தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களை நாங்கள் நினைவுகிறோம், விடுதலையை தாரும். கடந்த நாட்களிலே இழப்பை சந்தித்த குடும்பங்களை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆற்றுப்படுத்தும் சுவாமி, நம்பிக்கையூட்டும். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசம் தேவரீர் குணமாக்கப்பட, இந்த தொற்றிலிருந்து விடுபட தேவரீர் நீர் இரக்கம் பாராட்டும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நீர் கற்றுத்தாரும் சுவாமி. அவைகளிலிருந்து நாங்கள் மீண்டும் மனம் திரும்பி உம் பக்கம் சேர்வதற்குரிய வாழ்வு முறைகளை தாரும், வாழ்வு முறைகளை நீர் தாரும். புதிய நன்மைகளை இந்த ஆண்டிலே நீர் உருவாக்கும். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்களையும் உங்கள் வாழ்வு முறையையும், குறிப்பாக நம்முடைய அன்பு பிள்ளைகளையும் அப்படி திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரது திரியேக பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்துதல், அன்பு பிள்ளைகளோடும் அவருடைய வளர்ச்சியோடும் அவருடைய கல்வி நிலைகளோடும் இப்பொழுதும் வருகிற காலங்களிலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த வாரத்திலே, இந்த மாதத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அத்துணை அன்பர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அன்பு பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக.